வணக்கம். நம்ம ஆளுநர் ஒரு குறும்புக்கார ஆளுநர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அரசியல் சாசனம் சிறப்பா இருக்க ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா அவர் சனாதனம் சிறப்பா கொடுக்க எதை எதையோ பேசிட்டு திரிகிறாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிற அரசியல் ஆசனத்திற்கும் சாசனத்திற்கும் விரோதமா செயல்பட்டு வர்றாரு. ஏற்கனவே எண்ணற்ற புகார்களை தமிழக அரசு கொடுத்தாச்சு. ஆனாலும் ஒன்றிய அரசு ஆளுநருக்கு தேவையான அறிவுரைகள் எதையும் கொடுத்த பாடில்ல. அதனால ஆளு சும்மா கலக்கிக்கிட்டு திரிகிறாரு. இவர் அரங்கேற்ற அந்த காமெடி காட்சிகளை மாத்துவார்னு பார்த்தா அதுக்கு பதிலா இன்னும் அசுர வேகத்துல பொய் சொல்லி அவதூறுகளை பரப்பிட்டு வர்றாரு. கடந்த மே 4 ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு ஆளுநர் R.N. Ravi பேட்டி அப்படிங்கிற பெயர்ல உண்மைக்கு மாறான விஷயங்களையும் அவதூறுகளையும் அள்ளி தெளிச்சிருந்தாரு. வழக்கம் போலவே தன்னோட வரம்ப மீறி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட தமிழகத்தின் மேலையும் தமிழ்நாட்டு அரசு மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் அவதூறுகளை அள்ளி பொழிஞ்சிருந்தாரு. குற்றச்செயல்கள் நடக்கிறதால சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான். இவர் இப்படி சொன்ன பிறகுதான் எனக்கு ஒரு பலத்த சந்தேகமே வந்துச்சு. அது எப்படி சின்ராசு, நீங்க IPS அதிகாரியா பானிபூரி வித்தீங்க, பானிபூரி இல்ல பானிபூரி இல்ல பணி புரிஞ்சீங்க, IPS அதிகாரியா பணி புரிஞ்சீங்க, எனக்கு இந்த மாதிரி ஆட்களை பேசணும்னு ஆரம்பிச்சாலே பானிபூரி ஞாபகம் வந்துடுதுங்க. அதுவும் ஏன் தப்பு கிடையாது, அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஐயா ஆளுநர் அவர்களே, குற்றச்செயல்கள் நடக்கிறதால மட்டுமே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு அமைதி இதெல்லாம் தனிப்பட்ட சம்பவங்கள் கிடையாது. குற்றங்களை தடுக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காம இருந்தாலோ, குற்றம் செய்த குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுக்காம இருந்தாலோ, இல்லைன்னா ஒரே மாதிரியான குற்றங்கள் தொடர் நிகழ்வா நடந்துகிட்டே இருந்தாலோ, அந்த குற்றங்கள் எல்லாம் தீவிரமான குற்றங்களா இருந்தாலோ தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சட்டம் ஒழுங்கு ஒன்றும் ஐயா மோடி சுடுற வடை கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் நமத்து போறதுக்கு கெட்டு போறதுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கு உதாரணம் சொல்லணும்னா உங்க வடக்கு பகுதிகளை சொல்லலாம். விவசாயிகள்ல இருந்து மல்யுத்த வீரர்கள் வரைக்கும் போராடிட்டு கிடக்குறாங்க. மதத்தை வச்சு மாட்டுக்காக மனுஷனை கொல்றானுங்க. தொடர்ந்து மத கலவரங்களை ஜாதி கலவரங்களை செஞ்சுட்டு வரானுங்க. அது பேர்ல ஒரு நடவடிக்கையும் இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன்னு கேட்க ஒரு நாதியும் இல்லை. இந்த மாதிரியான சூழல் தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறத காட்டுது. எனக்கு என்னமோ நீங்க குஜராத்து ஊபி மாப்பி காப்பின்னு அவங்க மேல போட வேண்டிய பழிய பறக்க தோஷத்துல இங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல தூக்கி போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழகம் அமைதியற்ற மாநிலம் அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு உங்க மனம் போன போக்குல எதையாவது சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க மிஸ்டர். எங்க ஏரியால மனம் போற போக்குல போற ஆட்களை ஒரு டைப்பா சொல்லுவோம், சரி, அத உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு ஆளுநர். அதனால இப்படி சில்லறத்தனமான வேலைகளை பண்ணி எங்க தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தாதீங்க. உங்க வாட்கள் அளந்து விடுற கில்லாடிகள்னு எனக்கு தெரியும். ஆனா வெறும் கில்லாடிகள் மட்டும் இல்ல, ஜகஜால கில்லாடிகள் அப்படிங்கறது உங்களை பார்த்த பிறகுதான் உணர முடிஞ்சது. பாத்துக்கோங்க, எப்பா எப்பா விட்டீங்க பாருங்க, ஒரு ஓலா பீலா பீலா. ஈ லோகத்தில் யாராலும் அப்படி ஒரு பீலாவை விடவே முடியாது. உங்களை தமிழக மக்கள் தாக்குனதாகவும் அதுக்காக கொடுத்த புகார் மேல முதல் தகவல் அறிக்கையே கூட பதிவு செய்யலன்னு அப்பட்டமா பொய் சொல்லி இருக்கீங்க. ஏன் அப்படி அப்பட்டமா பொய் சொல்றீங்க? பழக்க தோஷம் பழக்க தோஷம்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது, இன்னும் பழக்க தோஷம்னு சொன்னா எப்படி ஆகும்? பன்றியுடன் சேர்ந்த கன்றும் எதையோ திங்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. எத்தனை நாள் தான் நாடிட்டே இருப்பீங்க, மனம் வீச வேண்டாமா? சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். உங்க வாகனம் போன பிறகு சிலர் கருப்பு கொடி கட்டின கம்பை எடுத்து வீசியிருக்காங்க. அதை தவிர அங்க ஒரு சம்பவமும் நடந்ததா எதுலையும் பதிவாகல. மயிலாடுதுறை காவல் நிலையத்துல ஆர்ப்பாட்டம் செய்தவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா எசமா என்ன சொல்றீங்க, ஆளுநர் கொடுத்த புகாரின் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டு உண்மையா தன்னோட பணியை செய்யற காவல்துறையை களங்கப்படுத்தாதா? ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? எங்க ஊர்ல ஒரு வைத்தியர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார்னா பொய் அதிகமா சொல்றவங்களுக்கு பொய் சொல்லாம இருக்கிறதுக்காக மருந்து கொடுப்பாரு. அவர்கிட்ட வேணா அவருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல மருந்துன்னு சொல்றாங்க, அது அவ்வளவு ஒண்ணும் கஷ்டம் இல்லையா? விசாரிச்சுட்டேன். உங்களுக்காக அந்த சூடுகட்டன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சூடுகட்ட அதை நல்லா தரையில தேய்ச்சி உடனே எடுத்து நாக்குல வச்சுட்டா போதுமா, உடனே சரியாயிருமா? நீங்க வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களே. ஏன்னா வாயில உண்மை வரமாட்டேங்குதா? நீங்க சொல்ற ஒவ்வொரு பொய்க்கும் விளக்கம் கொடுத்து விளக்கம் கொடுத்து எங்க வாழ்க்கை பாதி பேர் உடல்நிலை சரியில்லாம ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான். இந்த மாதிரி பொய் குற்றம் சொல்றது பெரிய கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக்கும் பாத்துக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமும் சமூக நலத்துறையும் காவல்துறையும் ஒரு அருமையான சமூக முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயத்த பண்ணுச்சு. அது என்னன்னா, சிதம்பரம் தீட்சிதர்கள் மத்தியில வழக்கமா நடைமுறையில இருக்கிற குழந்தை திருமணம், அந்த அதை தடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு எங்க அரசு ஒரு முடிவை எடுத்தா அதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நீங்க எடுக்கிறீங்க. என்னங்க ஆளுநர், நீங்க இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்புல இருந்துட்டு இப்படி தற்கொலை தப்பள தாஸ் மாதிரி இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? நீங்களே சொல்லுங்க பாக்கலாம்.
பெண் குழந்தைகளுக்கு இருவிரல் பரிசோதனை பண்ணாங்களாம். அபாண்டமான ஒரு பலி போட்டீங்க. அதுக்கு தமிழ்நாடு டிஜிபி முறையா அப்படி எதுவும் நடக்கலன்னு உங்களுக்கு பதிலும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் பொது வெளியில இதை ஒரு பிரச்சனையா மாத்துறீங்க. உங்க நோக்கம்தான் என்ன? டிஜிபி சொன்ன விளக்கம் சன்னி வந்த பண்ணிக்கு கூட புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு மட்டும் ஏன் புரிய மாட்டேங்குது? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்லவா, இத ஒரு பொய்யான பிரச்சனையா எழுப்புனா உங்க வாழ்க்கையை காப்பாத்திடலாம். அப்படித்தானே, குழந்தை திருமணம் பண்றவங்களையும் அதுக்கு துணையா இருக்கிறவங்களையும் காப்பாத்திடலாம். எப்பா என்ன ஒரு அறிவு, ஞானம், மூளை வலிமை! மூளை வலிமை பார்த்தீங்கன்னா சும்மாவா இப்படிதான் இருக்கணும். இந்தியாவில எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா நூலகங்கள்லயும் எல்லா மொழி புத்தகங்களும் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல பிறமொழி புத்தகங்கள் இல்ல அப்படின்னு ஒரு அவதூறு அடிச்சு விட்டுருக்கீங்க. அரசு பணத்தை ஒரு முறை இல்லாம செலவு செய்யறீங்க, பொறுப்பு இல்லாம பெரிய பருப்பு மாதிரி சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு பண்றீங்க, மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பிரைவேட் கம்பெனிகளுக்கு ஏஜென்ட் போல அரசாங்கத்தை குறை சொல்றீங்க. உங்க உள்நோக்கம் தான் என்ன? உங்க நோக்கமே தவறா இருக்கு. இப்படி எப்பவும் எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு எதுக்கு நீங்க எங்களுக்கு? ஐயா, நீரே எங்களுக்கு ஒரு திண்ட செலவு. முழு போதையில கிடக்கிறவன முக்காடு போட்டு தூக்கிட்டு போனா கேவலம் தூக்கிட்டு போறவனுக்கு தான் அப்படின்னு ஒரு பழமொழி கிடையாது. அதனால நானா அதை ஒரு பழமொழி மாதிரி சொல்றேன். முழு போதையில கிடக்கிறவன முக்காடு போட்டு தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போறவனுக்கு தான் கேவலம். அதே மாதிரிதான் எங்க நிலைமையும். அதனால முதலமைச்சர் உறைந்து ஒரு முடிவெடுக்கணும். ஆளுநரின் இத்தகைய சட்டவிரோத ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை இனியும் அனுமதிக்கிறது சரியில்லை, முறையில்லை. ஒன்றிய அரசுக்கு புகார் அளிச்சு பயன் கிடையாது. ஏன்னா ஒன்றிய அரசு சொல்லித்தான் இந்த டம்மி பீஸுங்க கிடந்து குறுக்கையும் மறுக்கையும் ஓடிக்கிட்டு கிடக்கு. நம்ம ஆளுநர் பதவியேற்றதுக்கு அப்புறம் சர்ச்சை பேச்சுகளுக்கு பஞ்சமே இருந்ததில்லை. போற இடமெல்லாம் போக்கத்தமை போன மாதிரி நம்ம மாநில சுயாட்சிக்கு எதிரான கருத்துக்களையும் அடிப்படையில உண்மையற்ற கருத்துக்களையும் பேசிட்டு திரிகிறாரு. வரலாற்றிலேயே இப்படி ஒரு பொய்ப்புழுகுனி ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வந்ததே கிடையாது. இவருக்கு பப்ளிசிட்டி பைத்தியம் பிடிச்சிருக்குமோ என்னமோன்னு எனக்கும் ஒரு டவுட் இருக்குது. டெய்லி சர்ச்சைக்குரிய எதையாவது வேணும்னே பேசி தினசரி பேப்பர்ல வரணும்னு ஆசைப்படுறாரு நம்ம ஆளு. பேசாம இவருக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்து ரீல்ஸ் போட சொல்லி கொடுத்தா மனுஷன் தொந்தரவு பண்ணாம ஒரு முக்கில இருந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா இதுவரைக்கும் இருந்த ஆளுநர்களோட பேச்சுக்கள் எல்லாம் நாட்டின் எதிர்காலம், நாட்டின் வளர்ச்சி, கல்வி கற்பதன் முக்கியத்துவம் இந்த மாதிரியான வலியுறுத்தல்களை குறிச்சு இருக்கும். ஆனா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சு வேற மாதிரின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏ, அதாவது மாறி மாறி இருக்கு. அவர் நடத்துற கூட்டமோ இல்லைன்னா பங்கேற்கிற கூட்டமோ எதுவா இருந்தாலும் மாநில அரசை விமர்சிக்கிறது, மாநில அரசுக்கு எதிர்நிலைப்பாடு உள்ள திட்டங்களை குறிச்சு பேசுறது, இதையே வாடிக்கையா வச்சிருக்காரு. தமிழகத்துல பாஜகவுக்கு நேர் எதிரான கொள்கைகளை கொண்டு அரசாங்கம் செயல்படுது. அதனால மாநில அரசு சரியா செயல்பட விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தாறுமாற அந்த டிக்கெட்டை பாஜக இறக்கி விட்டுருக்கு அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி நம்ம கண்ணுகளுக்கு அப்பட்டமா அப்படியே தெரியுது. அதை நிரூபிக்கிற விதமா தான் ஐயாவோட பேச்சுக்களும் இருக்கு. இவரோட பேச்சுக்கள் 2024 பாஜகவுக்கு பாதகமா அமையும் அப்படின்னு நம்பி இந்த மாதிரியான காமெடி காட்சிகளை அரங்கேற்றுறாங்க. ஆனா அதுவே பேக் ஃபயர் ஆகி கிடைச்ச சொச்சம் மட்டும் கிடைக்காம போகத்தான் வழி செய்யும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆன்லைன் ரம்மியை தடை பண்றதுக்கு எவ்வளவோ இழுத்தடிச்சாருன்னு நமக்கு தெரியும். மாநில அரசோட பெரும் அழுத்தத்துக்கு பிறகுதான் ஆன்லைன் ரம்மிக்கான தடை மசோதாவுக்கு ஒப்புதல் கூட வழங்கினாரு. ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஒப்புதல் வாங்குறதுக்காக மாநில அரசு போராட வைக்கிறது நல்லதில்ல. சட்ட மசோதாக்கள் எல்லாமே ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரோட மேற்பார்வையில ஏற்றப்பட்டு சட்டத்துறை முன்னோடிகளின் பார்வைக்கு அனுப்பப்பட்டு அப்புறம்தான் சட்டமன்றத்துல தாக்கல் ஆகுது. ஏனோதானோன்னு அனுப்புறதெல்லாம் கிடையாது அப்படிங்கறது நம்ம தமிழக ஆளுநர் புரிஞ்சுக்கிடணும். ஆளுநர் அப்படின்னா வெறுப்பு வெறுப்புகளை கடந்தவரா இருக்கணும். பதவியேற்கும் போது எடுத்துக்கிட்ட பிரமாணத்தை கடைபிடிக்கணும். அரசியல் பேசி சர்ச்சைகளை எழுப்பாம மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்களை நிறுத்தி வைக்காம ஆளுநரா பணிபுரியணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கலாம். நன்றி.